வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வின் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு விடுக்கப்பட்ட பயங்கரவாத அச்சுறுத்தல் குறித்து பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட முக்கிய தகவல். வீட்டிலேயே திடீரென உயிரிழந்த இரு நபர்களுக்கு கொரோனா உறுதி. அமெரிக்காவின் கருத்தை தூக்கி எறிந்த கமால் குணரத்ன. பயண தடை தளர்வு இனி இல்லை, வழியான அறிவிப்பு. இன்று முதல் போர்ட் சிட்டி சட்டம் அமுல். இலங்கையில் புதிதாக 2325 பேருக்கு கொரோனா தொற்றுறுதி. யாழில் பயண தடை, இளைஞன் மீது ரவுடிகள் வாள்வெட்டு. மைத்திரியிடம் தோற்றுப்போன கோட்டபாய. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகே வெடித்து சிதறும் அபாயத்தில் எரியும் சரக்கு கப்பல். அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு. மேலும் 3 மாவட்டங்களுக்கு சீன தடுப்பூசி. இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் எவையும் இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. விசேட ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பாதுகாப்பு அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கை தொடர்பான பயண அறிக்கையில் அமெரிக்காவினால் எச்சரிக்கப்பட்டதன்படி இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் இல்லை என அந்த அறிக்கையில் அமைச்சு அறிவித்துள்ளது. அமெரிக்க வெளிவிகாரத்துறையினால் வழக்கமாக வழங்கப்படும் பொதுவான பயண எச்சரிக்கையின் பிரகாரம் இலங்கைக்கு 4 நிலை பிரிவு பயண எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது. கொரோனா அவசர நிலைமை காரணமாக இலங்கை தொடர்பாக இவ்வாறான அமெரிக்கா பயண ஆலோசனை வழங்கப்படுகின்றது என்ற போதிலும் இந்த எச்சரிக்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தலும் இயல்பாகவே உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் மதிப்பீடுகளின் பிரகாரம் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து தற்போது எந்த அறிக்கையும் இல்லை என பாதுகாப்பு அமைச்சின் ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எதிர்வரும் சில நாட்களில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயம் இருப்பதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தனது நாட்டு பிரஜைகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது. எனவே அமெரிக்க பிரஜைகள் இலங்கைக்கு செல்வதை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளும்படி அந்நாட்டு அரசாங்கம் அறிக்கையொன்றின் ஊடாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வீட்டிலேயே உயிரிழந்த இருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று 26வது பிடிவள ஆதார மருத்துவமனைக்கு வீட்டிலேயே உயிரிழந்த இருவரின் சடலங்கள் கொண்டுவரப்பட்டன. அத்தோடு இதில் குறித்த சடலங்களுக்கு விரைவான ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன. மேலும் இதில் கொரோனா வைரஸ் தொற்றுறுதி செய்யப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். அத்தோடு அவர்களில் ஒருவர் 69 வயதான தீவிலப்பட்டியில் வசிப்பவர் என்றும் மற்றவர் மினுவாங்குடையில் வசிக்கும் 62 வயதுடையவர் என்றும் கூறப்படுகின்றது. இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடும் என்று வெளியாக்கப்பட்ட தகவலை பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு நிலை ஜெனரல் கமால் குணரத்ன மூச்சாக நிராகரித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அவசர ஊடக அறிக்கையொன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொடர்பான அமெரிக்காவின் பயண அறிவுறுத்தலில் இலங்கையை 4 அடுக்கில் வைத்த அமெரிக்கா இலங்கைக்கு அமெரிக்கர்கள் யாரையும் பயணிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது. கோவிட் நிலைமை மற்றும் பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக அமெரிக்காவின் பயண அறிவுறுத்தல் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. எனினும் அவ்வாறான தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் எவையும் இல்லை என்றும் இலங்கை மக்கள் தேவையற்ற பீதிக்கு உள்ளாக வேண்டாம் என்றும் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் அமுலாகியிருக்கின்ற பயண தடையானது தொடர்ச்சியாக வரும் ஜூன் 7 திகதி வரை தொடரும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்று முன்தினம் பயண தடை தளர்வு செய்யப்பட்டபோது மக்கள் நடந்து கொண்ட விதத்தை வைத்து அரசாங்கம் மேற்படி தீர்மானத்தை எடுத்திருப்பதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை 28, 31, 4 திகதிகளில் பயண தடையை தளர்த்த ஏற்கனவே உத்தேசிக்கப்பட்டிருந்த நிலையில் இத்தீர்மானத்தை மாற்றியமைக்க அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இது தொடர்பில் பெரும்பாலும் நாளை உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளிவரலாம் என்று கூறப்படுகின்றது. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார சட்டமூலத்திற்கு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன கையெழுத்திட்டுள்ளார்.
இதற்கமைய கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது. சபாநாயகர் இன்று முற்பகல் குறித்த சட்ட மூலத்தில் கையெழுத்திட்டதாக சபாநாயகர் அலுவலகம் அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த கொழும்பு துறைமுக நகர பொருளாதார நகர ஆணைக்குழு சட்டம் தற்போது முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் 91 மேலதிகமாக வாக்குகளினால் கொழும்பு துறைமுக நகர சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மேலும் 744 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இன்று இதுவரையில் 2325 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் பயணத்தடை அமலில் உள்ள நிலையில் வீதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞனை மோட்டார் சைக்கிளில் வந்த கும்பல் ஒன்று வழிமறித்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி கரம்பகம் பகுதியில் இன்று நண்பகலில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வீதியில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இளைஞனை மோட்டார் சைக்கிளில் வந்த கும்பல் ஒன்று வழிமறித்து வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டது. அதில் கையில் காயமடைந்த இளைஞன் மோட்டார் சைக்கிளை வீதியில் கைவிட்டுவிட்டு அபாய குரல் எழுப்பியவாறு தப்பியோடியுள்ளார். இதனையடுத்து தாக்குதலாளிகள் அவ்விடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த இளைஞன் சாவகச்சேரி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சியில் முதல் வருடத்தில் செலவுகள் போக 300 ரூபாய் மிச்சப்படுத்தியுள்ளதாக கூறப்படும் நிலையில் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாகியிருந்த காலத்தில் முதல் வருடத்தில் 510 ரூபாய் மிச்சப்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் கடந்த 24ஆம் தேதி அமைச்சரவை தீர்மானத்தை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின்போது ஊடகப் பேச்சாளர் ரமேஷ் பத்ரன மூலம் வெளியானது. ஊடக சந்திப்பின் போது மந்திரிமார்களுக்கு அதிசொகுசு வாகனங்களை வாங்குவதற்காக இந்த நிலைமையில் 350 ரூபாய் ஒதுக்கியது எவ்வாறு என எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் ரமேஷ் பத்ரன ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நாட்டிற்காக 300 ரூபாவை மிச்சப்படுத்தியுள்ளதாக கூறினார். இதேவேளை மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாகவிருந்தபோது 2014ஆம் வருடம் 857 ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. பின்னர் மைத்திரிபால ஜனாதிபதியாக இருந்தபோது 2015 347 ரூபாவே மொத்தமாக செலவழிக்கப்பட்டுள்ளது. ஆக மஹிந்த ராஜபக்சவை காட்டிலும் மைத்திரிபால சிறிசேன 510 ரூபாய் குறைவாக செலவழித்துள்ளார். தற்பொழுது கொரோனா பெருந்தொற்று மற்றும் பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கு நாட்டு மக்கள் மிக மோசமாக முகம் கொடுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அரசாங்கத்தின் வீண் செலவு தொடர்பில் பாரியளவு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதனால் அரசாங்க தரப்பு தாம் 300 ரூபாய் மிச்சப்படுத்தியுள்ளதாக கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுகத்திற்கு வடமேல் திசையில் 9.5 கடல் மைல் தூரத்தில் கொழும்பு துறைமுகத்திற்குள் நுழையும் நோக்குடன் நங்கூரமிடப்பட்டிருந்த சரக்கு கப்பலில் பரவிய திடீர் தீ மிக மோசமான நிலையில் அக்கப்பலை ஆட்கொண்டுள்ள நிலையில் இன்று புதன்கிழமை குறித்த தீயானது கப்பல் முழுவதும் பரவியுள்ளது. கப்பலின் பின்பகுதியில் பரவ ஆரம்பித்த தீ தற்போது கப்பலின் முன்பகுதி வரை அனைத்து பகுதிகளையும் ஆட்கொண்டுள்ளது. இன்று காலை விமானப்படையின் பெல் 212 ரக ஹெலிகாப்டர் ஊடாக முன்னெடுத்த மேற்பார்வையில் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எவ்வாறாயிருப்பினும் இன்று மாலையாகும் போது கப்பலின் நடுப்பகுதியில் தீப்பரவல் சற்று தணிந்திருந்ததாகவும் முன்பின் பகுதிகளில் தொடர்ந்தும் பாரிய தீப்பரவலை அவதானிக்க முடிந்ததாகவும் கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் இந்திக டி சில்வா கேசரியிடம் தெரிவித்தார். எவ்வித இடையூறுகளுமின்றி மக்களின் நாளாந்த வாழ்க்கையை முன்னெடுக்கும் நோக்கில் சில துறைகளை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அதிவிசேட வர்த்தமானி ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய துறைமுக அபிவிருத்தி அதிகார சபை பெட்ரோலிய உற்பத்தி உள்ளிட்ட அனைத்து விதமான எரிபொருள் விநியோகம் மற்றும் பகிர்ந்தளித்தல் துறைமுகங்கள் மற்றும் கடற்றொழில் சேவை ரயில்வே இலங்கை போக்குவரத்து சபை ஆகியவற்றை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்று முதல் மேலும் 3 மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு சீன தடுப்பூசியான சினோஃபார்ம் அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கொருணாகல் காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு இன்று தொடக்கம் இத்தடுப்பூசி அளிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
இத்தகவலை ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார்.